இலகு வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் ஷைனி சேனல். நம்ம இந்த வீடியோவில் மார்ச் 11 தேதி கணக்கு 2 பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். முதல் கேள்வி, இந்தியாவின் முதல் H3N2 வைரஸ் மரணம் எந்த மாநிலத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கர்நாடகா. ஸோ ரீசெண்டாக நம்ம இந்தியாவிலே ஃபஸ்ட்டு H3N2 வைரஸ் மரணமானது கர்நாடகா மாநிலத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. சுகவானிங்க, H3N2 காய்ச்சல் இது வந்து ஒரு பரவக்கூடிய வைரஸ் காய்ச்சல். இதனால் பார்த்தீங்கன்னா சுவாச பிரச்சனைகள் ஏற்படும். லேசான சளி, லேசான தொண்டை வலி, லேசான இருமல், இது போன்ற பாதிப்புகள் வந்து ஏற்படும். இப்போது இந்த H3N2 காய்ச்சல் காரணமாக முதல் மரணம் நம்ம இந்தியாவில் கர்நாடக மாநிலத்தில் முதல் மரணமானது உறுதியாயிருக்கு. அதையடுத்து ஹரியானா மாநிலத்திலுமே ஒருத்தர் இறந்துருக்காரு. இரண்டாவது கேள்வி, டோர்னியர் விமானங்களை வாங்க பாதுகாப்பு அமைச்சகம் டேஷ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, HAL. ஸோ ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்துக்கிட்ட தான் பாதுகாப்பு அமைச்சகம் வந்து இந்த மாதிரி டோர்னியர் விமானங்களை வாங்குறதுக்காக ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கு. ஸோ கவனிங்க, இப்போ ரீசெண்டாக நம்ம இந்திய விமானப்படைக்காக பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு அமைச்சகம் வந்து 6 டோர்னியர் 228 ரக விமானங்களை ரூபாய் 667 கோடியில் வாங்குறதுக்காக ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்துக்கிட்ட ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கு. இந்த டோர்னியர் 222 ரக விமானத்தை பற்றி பார்த்தோம்னா இது ஒரு இலகு ரக விமானம். இதை வந்து பல்வேறு செயல்பாடுகளில் நம்ம ஈடுபடுத்த முடியும். அதற்கான திறன் வந்து இந்த விமானத்துக்கிட்ட இருக்குது. ஸோ அதன்படி இந்த டோர்னியர் 228 ரக விமானத்தை வந்து போக்குவரத்து, கடல்சார் பாதுகாப்புக்கான கண்காணிப்பு, இது போன்ற பணிகளில் நம்ம ஈடுபடுத்த முடியும். ரீசன் நியூஸ், ஸோ ரீசெண்டாக நாசா பார்த்திங்கன்னா நிசா செயற்கைக்கோள்களை இஸ்ரோவிடம் ஒப்படைச்சிருக்கு. ஸோ அதில் நிசார் அப்படின்னா நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பாட்சர் ரேடார் அப்படிங்கிறது தான் அதோட ஃபுல் ஃபார்ம். அடுத்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் பார்த்திங்கன்னா ஃபால்கன் ராக்கெட் மூலமாக 4 விண்வெளி வீரர்களை சர்வதேச விண்வெளி நிறுவனத்துக்கு அனுப்பியிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லேருந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு மந்த்துக்கான ப்ரைஸ் அமௌண்ட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அந்த மந்த்துக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள்பே, ஃபோன்பே, பேடிஎம் யூபிஐ எண்களை பயன்படுத்தி இந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை வந்து செலுத்திட்டு அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டை டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF-ஐ நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். மூன்றாவது கேள்வி, ஸீ ஜின்பிங் சீன அதிபராக எத்தனையாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 3வது முறை. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸீ ஜின்பிங் சீனாவோட இப்போ அதிபராக இருக்கக்கூடிய ஸீ ஜின்பிங் வந்து 3வது முறையாக நாட்டுடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஸோ கவனிங்க, இப்போது சீனாவோட அதிபராக இருப்பவர் யாருன்னா ஸீ ஜின்பிங். ஸோ இவர் வந்து அந்த நாட்டோட அதிபராக 3வது முறையாக பொறுப்பேற்கிறதுக்கு அந்த நாட்டின் நாடாளுமன்றம் வந்து இப்போ ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சீனாவில் 3 முறை அதிபராக இருந்தவர் யாருன்னா மா சேதுங். இவர் வந்து சீன கம்யூனிஸ்ட் கட்சியை நிறுவியவர். ஸோ இவருக்கு அப்புறம் இப்போ 3வது முறையாக அதிபர் பதவி வகிக்கும் ஒரே தலைவர் அப்படிங்கிற பெருமையை இந்த ஸீ ஜின்பிங் வந்து பெற்றிருக்காரு. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் சீன அரசியலமைப்பு சட்டப்படி வந்து அங்கே ஒருத்தர் 2 முறை மட்டும்தான் அதிபராக இருக்க முடியும். ஆனால் லாஸ்ட்டாக 2018 ஆண்டு இந்த சட்டத்தை ரத்து செஞ்சிட்டாங்க. ஸோ இப்போ அதை தொடர்ந்து ஸீ ஜின்பிங் வந்து 3வது முறையாக சீன அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ரீசன் நியூஸ், ஸோ நேபாள அதிபராக ராம்சந்திர பவுடேல் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அடுத்து நைஜீரிய அதிபராக போலா டினுபு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. 4வது கேள்வி, பாலியல் கல்விக்கான சட்டங்களை எத்தனை சதவீத நாடுகள் கொண்டுள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் பி, 20%. ஸோ பார்த்தீங்கன்னா உலகத்தில் 20% நாடுகள் மட்டும்தான் இந்த மாதிரி பாலியல் கல்விக்கான சட்டங்களை கொண்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஒன்லி 20% ஆஃப் கண்ட்ரீஸ் ஹாவ் செக்ஸ் எஜுகேஷன் லாஸ். ஸோ உலகத்தில் 20% நாடுகளில் மட்டும்தான் இந்த மாதிரி பாலியல் கல்விக்கான சட்டங்கள் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா 39% நாடுகளில் இது தொடர்பாக தேசிய கொள்கைகள் வெளியிடப்பட்டிருக்கு. 64% நாடுகளில் இது தொடர்பாக கல்வி திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த பாலியல் கல்வி தொடர்பான விரிவான சட்டங்களை கொண்ட சில நாடுகள் பார்க்கலாம். ஸோ அர்ஜென்டினா, லைபீரியா, மால்டோவா, டோகோ, பிலிப்பைன்ஸ், இந்த நாடுகளில் பாலியல் கல்வி தொடர்பான விரிவான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. மேலும் அதை கட்டாயமாக்கியுள்ள நாடுகள், பாலியல் தொடர்பான கல்வியை கட்டாயமாக்கியுள்ள நாடுகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்வீடன், அர்ஜென்டினா, கொலம்பியா, பெரு, தாய்லாந்து, வியட்நாம். மேலும் பாலியல் கல்வினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலியல் சுகாதாரம், கண்ணியம், உடல்நல பாதுகாப்பு, இது சார்ந்த அறிவு, திறன், கொள்கைகளை மாணவர்களிடையே ஏற்படுத்துறது தான் பாலியல் கல்வி அப்படிங்கிறத. 5வது கேள்வி,
முன்னாள் அக்னி வீரர்களுக்கு பிஎஸ்எஃப் வேலை வாய்ப்பில் 10% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி 10%. ஸோ முன்னாள் அக்னி வீரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் வேலை வாய்ப்பில் 10% இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படின்னு இப்போ மத்திய அரசு மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிச்சிருக்கு. ஸோ கவனிங்க, அக்னிபா திட்டம் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இராணுவத்தில் இளைஞர்களை சேர்க்கிறத நோக்கமாக கொண்டு தான் இந்த அக்னிபா திட்டமானது தொடங்கப்பட்டது. ஸோ அந்த அக்னிபா திட்டத்தின் கீழ் இராணுவத்தில் சேரக்கூடிய வீரர்களை தான் அக்னி வீரர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி முன்னாள் அக்னி வீரர்களுக்கு வந்து பிஎஸ்எஃப் வேலைவாய்ப்பில் 10% இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மத்திய அரசு அறிவிச்சிருக்க. பிஎஸ்எஃப் அப்படின்னா என்னென்னா எல்லை பாதுகாப்பு படை. ஸோ இதுக்காக எல்லை பாதுகாப்பு படை பணியாளர் தேர்வு விதிகள் 2015 திருத்தம் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அக்னிபா திட்டம் இது கடந்த ஆண்டு ஜூன் 24ஆம் தேதி தொடங்கப்பட்ட திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா முப்படைகளில் இளைஞர்கள் வந்து குறுகிய காலம் அதாவது 4 ஆண்டுகள் மட்டுமே பணியமர்த்தப்படுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த அக்னிபா திட்டம் அப்படிங்கிறது. 6வது கேள்வி, சமீபத்தில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது? ஆன்சர் ஆப்ஷன் சி 4. ஸோ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே வந்து 4 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. கவனிங்க, ரீசெண்டாக டெல்லியில் வந்து இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான முதலாவது மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் 4 ஒப்பந்தங்கள் அதாவது விளையாட்டு, புத்தாக்கம், ஆடியோ விஷுவல் தயாரிப்பு, சூரிய எரிசக்தி உற்பத்தி இது போன்ற துறைகளில் 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்தும் வகையில் 4 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. நெக்ஸ்ட்டு ஆஸ்திரேலியாவோட பிரதமர் யார்னா அந்தோனி அல்பனேசி. இவர் ரீசெண்டாக நம்ம இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்திருக்காரு. ரீசன்ட் நியூஸ், ஸோ பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் 6வது உச்சி மாநாடு வந்து தாய்லாந்தில் நடைபெற இருக்கு. உங்களுக்கான கேள்வி, பிம்ஸ்டெக் நாடுகள் எவை? இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க. 7வது கேள்வி, எத்தனையாவது உலக தமிழர் பொருளாதார மாநாடு துபாயில் நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி 9வது. ஸோ இந்த ஆண்டு 9வது உலக தமிழர் பொருளாதார மாநாடானது துபாயில் நடைபெற இருக்கு. ஸோ இந்த ஆண்டு வர மார்ச் 18ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் மொத்தம் 3 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா 9வது உலக தமிழர் பொருளாதார மாநாடானது துபாயில் நடைபெற இருக்கு. ரீசன் நியூஸ், ஸோ 10வது சர்வதேச பொறியியல் கொள்முதல் கண்காட்சி வந்து சென்னையில் நடைபெற இருக்கு. ஸோ இந்த மாநாடு திறன் தொழில்நுட்பம் அப்படிங்கிற கருப்பொருளின் அடிப்படையில் நடைபெற இருக்கு. 8வது கேள்வி, ஒரே நிலையம் ஒரே தயாரிப்பு திட்டத்தை டேஷ் தொடங்கியுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி ரயில்வே. ஸோ இந்திய ரயில்வே தான் இந்த மாதிரி ஒரே நிலையம் ஒரே தயாரிப்பு அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியிருக்கு. ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் ஸ்கீம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரே நிலையம் ஒரே தயாரிப்பு அப்படிங்கிற திட்டத்தை ரயில்வே தான் இந்திய ரயில்வே தான் தொடங்கியிருக்கு. இது எது தொடர்பான திட்டம் அப்படின்னா உள்ளூர் தயாரிப்புகளை சந்தைப்படுத்தும் வகையிலான ஒரு திட்டம். அதாவது இப்போது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு விற்பனை நிலையம் அமைச்சு அங்கே உள்ளூரில் தயாரிப்புகளை வந்து சந்தைப்படுத்துவதற்காக தான் இந்த திட்டமானது இந்திய ரயில்வேவால் தொடங்கப்பட்டது. ஸோ இதன்படி ரயில்வே நிலையங்களில் பார்த்திங்கன்னா வேளாண் உற்பத்தி பொருட்கள், பால், உணவு வகை, கைவினைப் பொருட்கள், கைத்தறி, ஜவுளிகள், பழங்குடியினர் உற்பத்திகள், வீட்டு தயாரிப்பு பொருட்களானது விற்பனை செய்யப்படுது. 9வது, சூதாட்ட தடை சட்டத்தை நிறைவேற்ற பேரவைக்கு அதிகாரம் மு அப்பாவு. ஸோ இதில் மு அப்பாவு அப்படிங்கிறவர் நம்ம தமிழக சட்டப்பேரவைத் தலைவர். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி சூதாட்ட தடை சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு தமிழக பேரவைக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் இவர் சொல்லியிருக்காருன்னா நம்ம நேற்றுள்ள கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்துருப்போம். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து இந்த மாதிரி சூதாட்ட தடை சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தமிழக பேரவைக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மசோதாவை திருப்பி அனுப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுள்ள கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம். ஓகே, இப்போது மு அப்பாவு அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, அதுக்காக தான் அதை பார்க்குறோம். ஸோ அரசமைப்பு சட்டம் 200ன் படி பார்த்திங்கன்னா ஆளுநருக்கு அனுப்பக்கூடிய மசோதாக்களின் மீது அவர் எத்தகைய நடவடிக்கைகளையும் எடுக்கலாம். அதாவது மசோதாவை ஒப்புதல் அளிக்கலாம், மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கலாம், விளக்கம் கோரலாம், குடியரசுத் தலைவருக்கு அந்த மசோதாவை அனுப்பலாம் அல்லது தன்னிடமே அவர் வைத்து கொள்ளலாம். இது போன்ற வாய்ப்புகள் வந்து ஆளுநருக்கு இருக்கு. ஆனால் சட்டம் இயற்றும் அதிகாரம் சட்டப்பேரவைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மு அப்பாவு தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதில் இந்த அரசமைப்பு சட்டம் 200னா என்ன, அதோட அதிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஷார்ட் நியூஸ், ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வந்து செமிகண்டக்டர் விநியோகம் தொடர்பான ஒப்பந்தமானது கையெழுத்தாயிருக்கு. செமிகண்டக்டர் அப்படிங்கிறது குறைமின் கடத்தி. ஸோ அந்த செமிகண்டக்டர் விநியோக முறையை உருவாக்குறதுக்காகவும் ஒன்றா சேர்ந்து புதிய தயாரிப்புகளை உருவாக்குறதுக்காகவும் தான் இந்த ஒப்பந்தமானது இந்தியா அமெரிக்கா இடையே கையொப்பமாயிருக்கு.
நெக்ஸ்ட், இந்த செமிகண்டக்டர்களை பொறுத்த வரைக்கும் உலகிலே அதிநவீன செமிகண்டக்டர்களில் 93% வந்து தைவானில் தான் தயாரிக்கப்படுது. அடுத்து, ஊரக மின் வசதியாக்க பொதுத்துறை நிறுவனத்தின் இயக்குநராக நாராயணன் திருப்பதி அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்காரு. அடுத்து, அசோக் லேலண்ட், அதாவது இந்தியாவின் முன்னணி வர்த்தக வாகன தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்றான இந்த அசோக் லேலண்ட் நிறுவனம் பார்த்திங்கன்னா, பெண்கள் மற்றும் பணியாற்றக்கூடிய பிரத்யேக உற்பத்தியகத்தை முதன்முறையாக அறிமுகப்படுத்தியிருக்கு. ரிவிஷன் பார்க்கலாம். முதல் கேள்வி, இந்தியாவின் முதல் H3N2 வைரஸ் மரணம் எந்த மாநிலத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கர்நாடகா. இரண்டாவது கேள்வி, டோர்னியர் விமானங்களை வாங்க பாதுகாப்பு அமைச்சகம் டேஷ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, HAL. மூன்றாவது கேள்வி, சி ஜின்பிங் சீன அதிபராக எத்தனையாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 3வது முறை. நான்காவது கேள்வி, பாலியல் கல்விக்கான சட்டங்களை எத்தனை சதவீத நாடுகள் கொண்டுள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் பி, 20% நாடுகள். ஐந்தாவது கேள்வி, முன்னாள் அக்னி வீரர்களுக்கு BSF வேலைவாய்ப்பில் 10% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி, 10%. சமீபத்தில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 4 ஒப்பந்தங்கள். ஏழாவது கேள்வி, எத்தனையாவது உலக தமிழர் பொருளாதார மாநாடு துபாயில் நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 9வது. எட்டாவது கேள்வி, ஒரே நிலையம் ஒரே தயாரிப்பு திட்டத்தை டேஷ் தொடங்கியுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி, ரயில்வே. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.